வணக்கம், நான் உங்கள் முரளிகாந்த். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா மூலிகையை பற்றியும் மருத்துவம், அதே மாதிரி கோயில் ஆமானுஷங்கள், அதை பற்றி பார்க்குறோம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு வந்து மன அழுத்தங்கள், மன அழுத்தத்திலேருந்து எப்படி விடுபடுவது, அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மன அழுத்தம் பார்த்திங்கன்னா அநேக நாளில் வந்து மன அழுத்தம் ஆண்களை விட பெண்களே அதிகமாக வந்து பாதிக்குது. இதில் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஆண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. காரணம், குறிப்பாக இந்த பெண்கள் வந்து இவங்களுக்கு ஏற்படுகிற ஹார்மோன் மாற்றம் அதே காரணமாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது, கர்ப்பம், மாதவிடாய், நின்று போயிடுது, இந்த மாதிரி பிரச்சனை மூலமாகவும் வந்து மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பின், அப்புறம் இல்லைன்னா இந்த ஆபரேஷன் ஆகிறது, கருச்சிதைவு, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த மன அழுத்தம். இந்த இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப பொறுப்பு, நிதி நிர்வாகம், குழந்தைங்களை வளர்ப்பது, இந்த மாதிரி செயல்பாடுகள். அப்புறம் இதன் மூலம் வந்து பெண்களுக்கு அதிக மன அழுத்தம் வந்து ஏற்பட்டு ரொம்ப பாதிப்பு ஆளாகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அப்பா அம்மா, அதாவது ஒற்றை பெற்றோர் மட்டும் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதலான இந்த மன அழுத்தம் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க தனியாக ஃபீல் பண்ணுறதுனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப வரலாறு, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணுற பின்னாடி ஏற்படுகிற ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஹார்மோன்கள் மாற்றம், 10 வயசுக்கு முன்னாடி அப்பா அம்மாவை இழந்துடுறது, சமூக ஆதரவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்படும்போது இழப்புகளில் இந்த மன அழுத்தங்கள் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கிற இழப்புகள் வந்து பயம், அப்புறம் பயப்படுகிறமான ஒரு மன அழுத்தம், வேலை இழப்பு, அதே மாதிரி சொந்தக்காரருடைய உறவுகளினுடைய அழுத்தம், பிரிவு, அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி வந்து விவாகரத்து ஆகிறது போன்ற வந்து தொடர்ந்து பிரச்சனை காரணமாக இந்த மன அழுத்தங்கள் வந்து ஏற்படுது. இது சமூக அழுத்தமும் குழந்தைகள் பிறப்பு, குழந்தை இல்லைன்றதும் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லை, எனக்கு யாரும் இல்லை, அது ஒரு வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை வந்து உருவாக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலை போயிடுச்சுன்றது அது ஒரு மன அழுத்தம் உருவாக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நேர்த்தவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற போதும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மன அழுத்தங்கள் வந்து ஏற்படும். சரி, இதில் பார்த்திங்கன்னா டைவர்ஸு, விவாகரத்து, அப்புறம் கணவனுடைய டார்ச்சரு, அதே மாதிரி பிற சொந்த பந்தத்தினுடைய வந்து எதிர்ப்புகள், இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இதில் பருவத்தில் பார்த்திங்கன்னா உடல் அல்லது வந்து அவங்க பாலியல் ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படும். இதுவும் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு காரணமாக அமைகிறது. சில அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற இந்த ரசாயனம், மருந்துகள், அதாவது தேவையற்ற மருத்துவ மருந்துகள் சாப்பிட்றது மூலமாக கூட மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுங்க. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா என்ன பார்த்திங்கன்னா தினமும் வந்து இந்த மன அழுத்தங்கள் ஏற்பட்ட பெண்களாலும் சரி, ஆண்களாலும் சரி, இல்லை வயது முதிர்ந்தாலும் சரி, தினமும் என்ன பண்ணணும்னா ஒரு சிறிய உடற்பயிற்சி வந்து நம்ம உடம்புக்கு வந்து கட்டாயம் தேவை. இந்த உடற்பயிற்சி செய்யணும். இது பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும். ரசாயனம் இதெல்லாம் வந்து இந்த உடற்பயிற்சி மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து அது நீங்கும், அந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். இந்த உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 20 நிமிஷம் காலையில் சாயங்காலம் உடல் வந்து வேறு வர அளவுக்கு நல்லா உடற்பயிற்சி செய்யும் மூலமா மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஏற்றாலும் என்னென்னா புதிய ஹார்மோன் சுரப்பிகள் வந்து சுரக்கிறது மூலிமா இந்த மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி வித்தியாசமான செயல்களில் உங்களை வந்து நீங்கள் ஈடுபடுத்திங்க. இந்த மன அழுத்தங்கள் இருக்கிறவங்க ஒரு மியூசியத்துக்கு போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புக்ஸு, உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த புக்ஸை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஒரு பார்க்கிலையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு தனியான ஒரு இடத்துலையோ உட்காந்து அந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த சமையலை வந்து நீங்கள் செய்யலாம், இல்லை புதிய சமையலை ஒரு கற்றுக்கலாம்,
இல்லை புதிய ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்களே ஒரு புதிய வகையான ஒரு உணவுகளை வந்து நீங்களே செஞ்சு முயற்சி பண்ணலாம். இதுவும் வந்து மன அழுத்தங்களை வந்து குறைக்கும். அதே மாதிரி உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு டிவோஷனல் சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சினிமி சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற வேறு எதனா வந்து ஒரு பஜனையாகட்டும், இல்லை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகட்டும், இதை வந்து வந்து நல்லா கேட்டு ரசிங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வழிகளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த மைண்ட் கான்ஷியன்ஸோடு இந்த பாடலை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் மன அழுத்தங்கள் வந்து மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான நடனங்கள், டான்ஸு, இதை கூட வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதை வந்து மன அழுத்தங்களை வந்து உருவாக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறது, இல்லை ஒரு லெட்டர் போடுறது, கடிதம் போடுறது, இல்லை உக்கான ஒரு கதை, கட்டுரை, கவிதைகள் எழுதுறது, இந்த மாதிரி வந்து முழு மனசோ நீ ஈடுபடும் போதும் வந்து மன அழுத்தங்கள் கண்டிப்பாக மாறும். தினமும் வந்து உங்களது எண்ணங்களை இந்த மாதிரி மன அழுத்தங்கள் குறைக்கிறதுக்கு வந்து உங்களுடைய உடற்பயிற்சி, நடனம், அதே மாதிரி விரும்பிய பாடலை கேட்டது, அது மட்டும் கிடையாது, இந்த இது வந்து நீங்கள் முழு மனசோடு வந்து நீங்கள் ஸ்டெடி மைண்டோடு உக்காந்து இது எழுதுறது, கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, பிடித்த பாட்டை கேட்குறது, இந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனசோர்வை நீக்கும், மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக மாறும். இந்த அதாவது தினமும் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து அந்த டைரியில் வந்து எழுது, உங்களுடைய மன விருப்பத்தை வந்து டைரியில் எழுதுங்க. இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மன அழுத்தத்துக்கான ஒரு சிகிச்சையாக கூட இருக்கும். அப்புறம் இது இந்த மனசோர்வு நீங்கணும்னா இந்த எழுத்து மூலிமா நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதினீங்கன்னா கூட மன அழுத்தங்கள் வந்து மாறும். அதே மாதிரி எழுதும்போது வந்து உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகளை உணர்ந்து வந்து எழுதும், மற்றும் கவலைகள் நீங்கள் இந்த கவிதைகள், கட்டுரைகள், அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகள் வந்து வெளிப்படையாக நீங்கள் எழுதும்போது முழு மனசோடும் ஒரு மனசோடும் எழுதுங்க. அது எதுவும் வந்து மறைக்காதீங்க. அது மாதிரி எழுதும்போது கூட கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தங்கள் வந்து மாறும். நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படையாக எழுதும்போது இதன் மூலம் பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் வந்து 100% வந்து நீங்கள் வந்து விடுபடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறையா முறையில் வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம், ஏன்னா எவ்வளோதோ பண்ணி பார்த்துட்டோம் நம்ம மன அழுத்தங்கள் மாறல அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கு வந்து இது தான், இந்த எழுதுறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, உடற்பயிற்சி, பிடித்தமான பாடல்கள் வந்து கேட்குறது, டெய்லியில் உங்களை பற்றி அந்த தெளிவாக வெளிப்படையாக வந்து எழுதுறது. இந்த பயிற்சி வந்து இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்க முதல் சிறியவங்க வரைக்கும் இந்த மன அழுத்தங்களை வந்து மாறும். அதே மாதிரி இப்போ வந்து இளைஞர்கள், இதே மாதிரி வாலிபர்கள், வாலிபர் சகோதரிகள் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களும் என்ன பண்ணணும்னா இதனுடைய முயற்சி வந்து அந்த மைண்டை வந்து மாற்றுறதுக்காக ஒரு விளையாட்டுலேயோ இல்லை ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு கோயில், பார்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் வந்து போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சிரித்து பழகி பேசுறது, அவங்களோட உறவாடுறது, இந்த மாதிரி போனால் மன அழுத்தங்கள் வந்து மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தவசிகள், சாமியர்கள், சன்னியாசிகள், ஞானிகள் இவங்க கூட பேசி கூட நீங்கள் உங்களுடைய இதை சொன்னீங்கன்னா அவங்களும் சில ஒரு தீர்வுகளை தருவாங்க. இது வந்து மன அழுத்தங்கள் மாறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிறு இப்போ பசங்க, அதே மாதிரி இளைஞர்கள், அப்புறம் பாரா, ஒலிம்பிக்கு ஸ்பெஷலு, ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் போட்டியை பார்க்குறது, டிவி நிகழ்ச்சிகளை பார்க்குறது, அதே மாதிரி இந்த மாதிரி விளையாட்டு காரியங்களில் ஈடுபட்டால் கூட நம்முடைய மன அழுத்தங்களை வந்து கண்டிப்பாக மாறும். இதை வந்து இதில் இந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம விளையாட்டுலையோ இல்லை ஒலிம்பிக்லேயோ இல்லை ஒரு ஸ்டேடியத்துலையோ அந்த மாதிரி விட்டு நம்ம விளையாட வைக்கும்போது அவங்களுடைய மன அழுத்தங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி இந்த மாதிரி பாதித்த சிறிய முதல் பெரிய யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்கள வந்து நல்லா விளையாட தனியாக விடாமல் தனியாக விளையாட விட்டு அவங்கள வந்து அந்த இதுக்காக நம்ம ஊக்கப்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுடைய மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக மாறும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த யோகாசனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோகா, மூச்சு பயிற்சி, அதே மாதிரி மெடிடேஷன், தியானம், இதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட நம்முடைய மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். தொடர்ந்து இந்த மன அழுத்தத்துக்கு உண்டான இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த
வீடியோவை பார்த்த அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.